இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மக்களை சந்தித்து மக்களிடம் நிதி பெற்று வழங்குகிற நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட குழுவின் சார்பில் இந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், தொழிலாளர்கள், பொதுமக்கள், வணிகர்கள் என அனைவரையும் சந்தித்து 1 கோடி ரூபாய் நிதி திரட்டியிருக்கிறார்கள். அந்த நிதியை வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. அதில் தலைவர்கள் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக நடைபெறும். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தின் காரணமாக நேற்று கூட ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார். கடலில் குதித்து தற்கொலை கொண்டு இறந்திருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவர் இறந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இறந்து கொண்டு இருக்கிறார்கள். அதை தடை செய்ய வேண்டுமென மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு மாதங்கள் பல கடந்துவிட்டன. இதுவரையில் அவர் ஒப்புதல் வழங்கவில்லை. இத்தனை சாவுகளுக்கும் ஆளுநர் ரவிதான் பொறுப்பு. ஆளுநர் ரவிதான் பொறுப்பு என்று சொன்னால், என் முறையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆளுநர் ரவி திட்டமிட்டு கொலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த கொலைக்கெல்லாம் காரணமே ஆளுநர் ரவி தான். அவர் மேலே வழக்கு போட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரி கோவையில் இயங்குகிற யோகா மையம், ஒரு சாமியார் நடத்துகிற மையம், அந்த மையத்திற்கு குடியரசுத் தலைவர் அண்மையில் வந்துவிட்டு போனார். அவர் வரக்கூடாது என்று அப்பொழுதே அறிக்கை வெளியிட்டோம். அது மிக மோசமான நிறுவனம். பல பேர் அங்கே கொல்லப்படுகிறார்கள். மர்மச்சாவுகள் நடைபெறுகிறது. குடியரசுத் தலைவர் போன்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த யோகா மையத்திற்கு வரக்கூடாது, அவருடைய பயணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் எடுத்திருந்தோம். நம்முடைய வேண்டுகோள்லாம் யாருடைய செவியிலையும் ஏறது கிடையாது. நாங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல பேரும் சொன்னாங்க. நாள் குடியரசுத் தலைவர் வந்து விட்டு போனார். குடியரசுத் தலைவர் வருவதற்கு முன்பு தான் சுபஸ்ரீ என்கிற பெண் மர்மமான முறையில் இறந்த செய்து அனைத்து ஊடகங்களிலும் வந்தது. இப்பொழுது திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் அங்கே மர்மமான முறையில் காணவில்லை என்கிற செய்தி வருகிறது. ஆகவே இந்த யோகா மையத்தில் என்ன நடைபெறுகிறது என்றே தெரியவில்லை. பல்வேறு வேண்டத்தகாத விரும்பத்தகாத சம்பவங்கள் அங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட மிக மோசமான நிறுவனத்திற்கு பிரதமர் வந்து நடனமாடுகிறார். இப்பொழுது குடியரசுத் தலைவர் வந்துவிட்டு செல்கிறார். இப்படிப்பட்ட பெரிய பிரமுகர்கள் வருகிற காரணத்தினால் அந்த நிறுவனத்தில் ஏற்படக்கூடிய தவறுகள் குறித்து அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா என்கிற கேள்வி எழுகிறது. அரசு, தமிழக அரசு இதற்கு மச்சப்படாமல் யோகா மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக அந்த சாமியாருடைய அழைப்பின் பேர் தான் அங்கே எல்லோரும் வர்றாங்க, யோகா கற்றுக்கொள்வதற்கு வர்றாங்க. அப்போ அங்கே நடக்கிற தவறுகளுக்கு அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே அந்த ஜிக்கி சாமியார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரித்து உண்மைகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். வடமாநில தொழிலாளர்கள் அங்கு வேலையில்லாமல் ஜக்கி வாசுதேவ், அவர் தான் அந்த நிறுவனத்தை நடத்துகிற சாமியார், அவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்தில் யோகா கற்றுக் கொடுப்பதாக பெண்கள், ஆண்கள், இளைஞர்களை வரச்சொல்லி மூளைச்சலவை செய்து அதை விட்டு நகர முடியாத நிலைமைகள் எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். அதில் தான் படுகொலைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகவே ஜக்கி சாமியாரை கைது செய்து உரிய முறையில் விசாரித்தால், ஒரு குற்றவாளியை காவல்துறை எப்படி விசாரிக்க வேண்டுமோ அந்த முறையில் விசாரித்தால் உண்மைகள் வெளிவரும். அதன் மூலமாக இந்த மர்மங்கள் வெளிப்பட்டு மக்கள் அந்த மர்ம முடிச்சுக்கு ஆளாகி அங்கே போய் பாதிக்கப்படுவது தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். தமிழ்நாடு அரசாங்கம் அங்கே பிரதமர் வருகிறார் அல்லது குடியரசுத் தலைவர் வருகிறார் என்கிற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கக்கூடாது, தயங்கக்கூடாது, அச்சமில்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் அங்கே வேலை இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு நிறைய வேலைக்கு வந்துட்டுருக்கிறாங்க. குறிப்பாக கட்டுமான பணியில் ஈடுபடுறாங்க, ஹோட்டலில் வேலை செய்கிற பணிகளில் ஈடுபடுறாங்க. அந்த வடமாநில தொழிலாளர்கள் மீது தமிழர்கள் கும்பலாக சேர்ந்து தாக்குகிறார்கள் என்கிற ஒரு வதந்தியை மிக மோசமாக பரப்பி ஒரு தேவையற்ற ஒரு பதட்டத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் இருந்த குழு
வடமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிற பகுதி இடங்களுக்கெல்லாம் சென்று எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அமைதியான முறையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது என்று அறிக்கைகள் வெளியிடுகிறார்கள். ஆனால் இந்த வதந்தியை பரப்பியது யார்? தமிழர்கள் கூட்டமாக சென்று வடமாநில தொழிலாளர்கள் தாக்குகிறார்கள் என்கிற இந்த செய்தியை, தவறான செய்தியை பரப்பியது யார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் தாக்கமில்லை, ஒன்றும் நடக்கலை. பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆர்எஸ்எஸ் இயக்கத்தைச் சேர்ந்த நபர்கள் இவர்கள் பரப்பிய செய்தான் இந்த செய்தி. அதில் ஒருவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை, அவரும் இது போன்ற செய்திகளை அவருடைய சமூக ஊடகத்தின் மூலமாக பரப்பினார். தமிழ்நாடு அரசாங்கம் அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு, காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, முடிந்தாப்பார், 24 மணி நேரத்தில் என்னை கைது பண்ணிப்பார், என்ன நடக்கணும்னு மிரட்டுறாரு. சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியம்மான்னு கேட்டது மாதிரி, அண்ணாமலை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம், எந்த வதந்திகளை வேண்டுமானாலும் பரப்பலாம், தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறையை தூண்டலாம் என்ற நோக்கில் செயல்படுகிறார் நம்முடைய மாநில முதலமைச்சர். மாணிக்கத்தினுடைய 100வது விழாவில் வதந்திகளை பரப்புகிற எந்த கொம்பனாக இருந்தாலும் இரும்பு கரங்கண்டு ஒடுக்கப்படுவார் என்று அறிவித்திருக்கிறார். அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மட்டுமல்ல, உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பரமக்குடி நகரத்தில் உயர்நிலைப் பள்ளியில் படித்து கொண்டிருந்த மாணவியை ஒரு 7-8 பேர், 2 பெண்களுடைய ஆதரவோடு மிக மோசமான முறையில் சீரழிக்கப்பட்டிருக்கிறார். 9வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி, அதற்கு தலைமை தாங்கியவர் அதிமுகவினுடைய பரமக்குடி நகர அவைத்தலைவர், அந்த பரமக்குடி நகராட்சியினுடைய கவுன்சிலர், அவர் உட்பட சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்தில் நடப்பது அவமானகரமானது. இவர்கள் மீதெல்லாம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கோயிலில் பின்தங்கிய பட்டியலின மக்கள் ஆலயத்திற்கு செல்லக்கூடாது என்கிற ஒரு பிரச்சனை உருவாகி ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை அதிகாரிகள், அரசியல் கட்சிகளெல்லாம் தலையிட்டு பிறகு அனுமதிக்கலாம் என்கிற முடிவு ஏற்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தில் ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நடைமுறையில் ஜாதி தீண்டாமெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது என்கிற அந்த பழைய 19 சிலைத்தனம் நீடித்து கொண்டு இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், அரசியல் கட்சிகள், அதிகாரிகள் எல்லோரும் சென்று பிரச்சனை தீர்ந்ததற்கு பிறகும் இன்று வரையில் அங்கே போக முடியாது மட்டுமல்ல, அந்த பட்டியலின மக்கள் தாக்கப்படுகிறார்கள், ஒரு பெட்டிக்கடை தீ வைத்து கொளுத்தப்படுகிறது, காவல்துறையை கேட்டால் எங்கள்கிட்ட புகார் வரல என்று அலட்சியமாக பதிலளிக்கிறார்கள். ஆக அரசினுடைய நிலைப்பாட்டிற்கேற்ப அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தவறு. இந்த சம்பவத்தில் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை கண்டும் காணாமல் இருக்கிற அந்த மாவட்ட அதிகாரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோல் டீசல் விலை, ஏற்கனவே எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே உரையாற்றுகிற பொழுது விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்கிறது என்று குறிப்பிட்டார். விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பெட்ரோல் டீசலை பொறுத்த மட்டில் சுத்திகரிக்கப்படாத குரூடாயில் இறக்குமதி செய்யப்படுகிறது, வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அது பீப்பாவினுடைய விலைக்கு ஏற்ப இங்கே விலை நிர்ணயம் செய்யப்படும் என்று தான் பெட்ரோலிய நிறுவனங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றன. ஆனால் இப்பொழுது பன்மடங்கு விலை குறைந்து விட்டது. விலையை குறைக்கலை, குறைக்காது மட்டுமல்ல சிலிண்டர் விலை, வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற சிலிண்டர் விலை 50 ரூபா உயர்த்தப்பட்டிருக்குது, வணிக ரீதியாக பயன்படுத்தப்படுகிற சிலிண்டருக்கு 150 ரூபாய்க்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்குது. ஆக விலை ஏறுகிற பொழுது ஏற்றுகிறார்கள், விலை இறங்கினால் விலையை குறைக்க வேண்டாம், குறைக்க மறுக்கிறாங்க, உடனடியாக விலையை குறைக்க வேண்டும். இன்றைக்குள்ள இப்போ குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போரின் காரணமாக ரஷ்யாவில் இருந்தால் மிக அதிகபட்சமாக இறக்குமதி செய்யப்படுகிறது, அவர்கள் விலை மிக குறைவாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனுடைய பயன் மக்களுக்கு சென்றடையவில்லை, நிறுவனங்களுக்கு தான் சென்று கொண்டு இருக்கிறது. ஆகவே விலை குறைப்பதற்குள்ள நடவடிக்கையை ஒன்றிய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு,
இப்போ விவசாயிகள் வாங்குகிற உரம் வாங்குகிறார்கள். விவசாயிகள் உரம் வாங்குகிற பொழுது ஆதார் அட்டை கேட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன ஜாதின்னு கேட்க சொல்லி ஒன்றிய அரசு உத்தரவு போட்டிருக்கு. ஒரு இடத்துலையும் ஜாதி என்ன என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. ஒரு அதிகாரி அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்கிறார், எப்படி கல்வியில் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறதோ அந்த முறை இதிலேயும் பின்பற்றப்படுகிறது, இதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு ஒரு வேளாண்மை அதிகாரி அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று அளிச்சிருக்கிறாரு. அவர் எங்கே படித்தாருன்னு எனக்கு தெரியல, ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாரு. இந்த உத்தரவு மிக மிக மோசமான உத்தரவு, மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க உத்தரவு. இந்த உத்தரவை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும், இல்லைன்னா இது தொடருமையானால் இதை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் நடைபெறும். காரைக்கால் கடற்கரையில் வந்து சிபிசிஎல் எண்ணெய்க்காக திறந்து விட்டாங்க. இந்த மீன் வளத்தை வந்து கெடுக்கிறதுக்காக பண்ணாங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து சென்னையில் இந்த மாதிரி கப்பல் கொட்டுச்சு. எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் மீன் இது சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பாதிக்கப்படும், மீன் பாதிக்கப்படும். அதை எதிர்த்து மீனவர்கள் இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கசிவு ஏற்படாமல் இருப்பதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் போர்க்கால வேகத்தில் மேற்கொள்ள வேண்டும்.